குட் மார்னிங் வியூவர்ஸ், விஜய் ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். இப்போ பஞ்சவர்ண பொரியல் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். அதான் பஞ்சவர்ண கிளி வந்து அஞ்சு கலரில் இருக்கும் இல்லையா, கலர் கலராக அழகாக இருக்கும். அதே மாதிரி கலர் கலராக பஞ்சவர்ண கலரில் பொரியல் பண்ணால் ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். அதை இப்போ பார்க்கலாம். தேவையான பொருட்கள், அதுக்கு வந்து காய் வந்து கொடமிளகா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரட்டும் அதே மாதிரி கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோஸும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கொத்தமல்லி கொஞ்சோண்டு, தேங்காய் எண்ணெய் கொஞ்சோண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை கொஞ்சம், கடுகு ஒரு ஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மூணு கீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் கொண்டு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை மூட்டுறேன். அதில் வாணலி போட்டிருக்கேன். செக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் விடுறேன். அதில் கடுகு சேர்க்குறேன். கடுகு வெடிச்சிட்டு உளுத்தம்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். அப்புறம் கருவேப்பிலை சேர்க்குறேன். இப்போது அஞ்சு கலரு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த கடுகு கருவேப்பிலை உளுத்தம்பருப்புலாம் போட்டிருந்தோம் இல்லையா, பச்சை மிளகாய், அதில் இதை சேர்த்துருக்கேன் அந்த வாண்டியில். இப்போது அந்த உப்பு ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். ஃபைவ் கலர்ஸ் அஞ்சு பஞ்சவர்ணம் இருக்குது பாருங்கள். இப்போ நான் தட்டை போட்டு மூடிடுறேன். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து திறக்கலாம். இப்போ மூடிய திறந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள், பார்க்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அஞ்சு கலர்ஸ், அஞ்சு காய் போடுறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா ஆயிருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதுக்கு நீங்கள் தண்ணி எதுவுமே தேவையில்லை. உப்பு மட்டும் போட்டு எல்லா காயும் போட்டு ரெண்டு மூணு வாட்டி மூடி வச்சாலே இந்த மாதிரி ஆகிடும். இப்போ நான் அடுப்பை அணைக்கிறேன். தேங்காய் போடுறேன். கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். இப்போது பஞ்சவர்ண பொரியல் ரெடி. இது வந்து சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். இதில் வெறும் சாதம் ரைஸ் மட்டும் வேக வச்சுட்டு இதில் கலந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரியும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது லஞ்சுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.